காலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 13/5/2019 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 30ஆம் தேதி. இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை 9:37 பிறகு சித்த யோகம், அது வரைக்கும் யோகம் சரியில்லை. இன்று நவமி திதி, மதியம் 2:26 வரை உள்ளது. பிறகு நாள் முழுவதும் தசமி திதி. சித்திரை மாதம் வளர் விரை, நவமி திதி, சிராத்த திதி, அடுத்தபடியாக மறுநாள் வந்து தசமி திதி குறைவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நவமி திதியும் தசமி திதியும் இந்த நாளில் கொடுத்துடணும், சிரார்த்தம் திவசம். இன்று காலை மக நட்சத்திரம் காலை 9:37 வரை, பிறகு நாள் முழுவதும் பூர நட்சத்திரம். இன்று காலை 7:26 முதல் 8:56 வரை ராகு காலம், காலை 10:26 முதல் 11:56 வரை யமகண்டம், மதியம் 1:26 முதல் 2:56 வரை குளிகை காலம். இன்னை கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் சூரியன் சுக்கரன், ரிஷபத்தில் புதன், மிதனத்தில் செவ்வாய் ராகு, சிம்மத்தில் சந்திரன், தனுசுல் கேது சனி குரு. இன்னைக்கு பெருமாள் தாயார தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசிக்கு சூரியனும் சுக்கரனும் ராசியில் இருக்கிறார், குரு பார்க்குறார். இன்னைக்கு எல்லா வேலையும் தாமதம்தான், செலவு தான், நஷ்டம்தான். மத்தியானத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும், பணம் ஏற்பாடாகுது, வெற்றி தான் மத்தியானத்துக்கு மேலே. இருந்தாலும் நாளைக்கு தான் பணம் வரும், மற்றபடி வெற்றி நாள் தான். அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபத்துக்கு பாருங்கள், பிரயாணம் ஏற்பாடாகுது, வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வருது. இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால ஜாதகத்தில் வெளிநாடு போகிற கிரகம் உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ பிரயாணம் கிடைச்சிடும். அஷ்டம சனி பிரித்து விடும், கணவன் மனைவி பிரிவு நல்ல விதமான பிரிவு. ரிஷபராசிக்காரவங்களுக்கு பெண்களாக இருந்தால் கன்சீவ் ஆகி கணவனை பிரிவாங்க. அந்த மாதிரி இந்த அஷ்டம சனி வந்து நல்ல விதமான பிரிவினை செய்வார், வீடு கட்டுவாங்க, இடம் மாறுவாங்க, அந்த மாதிரி நல்ல மாதிரியான ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்தும். பிரயாணத்துக்காக இன்னைக்கு செலவு பண்ணுறது, உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நீர்க்கடுப்பு, உஷ்ண உபாதை இது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக மிதுனம். மிதுனத்துக்கு ராசியிலே செவ்வாய் ராகு. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, எல்லா வேலையும் வெற்றி தான். காலையில் 10 மணி வரைக்கும் டல்லு தான், அதுக்கு மேலே பாருங்கள் விறுவிறுன்னு மூளை வேலை செய்து எங்கெங்கே போகணுமோ எல்லாம் போய் எல்லாம் வெற்றி வாங்கி பணத்தோடு வருந்துருவாங்க. இதில் வாகனம் தந்த வகையில் கொஞ்சம் சிரமம், அதிலும் குறிப்பாக தந்த வகையில் ரொம்ப சங்கடம் ஏற்படும், சரிங்களா? அது மாதிரியான ஒரு நாள். அடுத்தபடியாக கடகம். கடகத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி பணத்துக்கு ஏற்பாடாகுது, செலவு தான், நஷ்டம்தான் இன்றைக்கி. இருந்தாலும் சந்தோஷம், கடனும் ஏற்படுது, உத்தியோகம் தொழில் வகையில் டென்ஷன் தான், பெருசாக இல்லை, ரொம்ப பெருசாக டென்ஷன் கிடையாது. ஏதோ ரொட்டீனாக நடக்கிற வேலையெல்லாம் நடக்க மாட்டேங்குதுல்ல, அது 13 நடந்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்கு 18:5 கடகராசிக்காரவங்களாம் டென்ஷன் தான். நாளைக்கு வர வேண்டிய பணத்துக்கு இன்றைக்கி எல்லாம் வேலை பண்ணுறோம், மற்றபடி இன்றைக்கி பணம் வரவும் இல்லை, நாளைக்கு தான். இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளுங்க. அடுத்தபடியாக சிம்மம். சிம்ம
சிம்மத்துக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயருது. வாகனத்தில் செலவு, சில பேருக்கு புது வாகன அமைப்பு ஏற்படுது. இன்னைக்கு பூராவும் செலவுக்கு தர தான் யோஜனை வருது. இன்னைக்கு சுமாரான நாள் தான் சிம்மத்துக்கு, அதனால் மெதுவாக அப்படியே தள்ளுங்க. இன்னைக்கு அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு தொட்டது தொடங்குது. எல்லாம் எல்லா வேலையும் பெண்டிங் தான், நடக்கிற மாதிரி பரபரப்பாக இருக்குது. கடைசியில் ஒரு வேலையும் நடக்கலை, கடைசியில் நாளைக்கு தான் வேலை ஆகும். இன்னைக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி கொண்டு போய் கரெக்டாக வச்சா 90% நடக்கும், 10% நடக்காது. நாளைக்கு தான் போய் எல்லா வேலையும் முடிக்கணும். அது மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு, ஒரு சங்கடமான நாள் தான். அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், ஏழில் போய் சூரியன் சுக்கிரன், நாளைக்கு வரக்கூடிய பணத்துக்கு இன்றைக்கி வேலை பார்க்குறீங்க. வீட்டுக்காரங்கள்ட்ட இன்றைக்கி சரண்டர் ஆயிடணும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நாளைக்கு தான் வெற்றி. இன்றைக்கி அலைச்சல், வெட்டி அலைச்சல், ஒன்றும் வேலையாகாது. மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க, சிறப்பான நாள் இல்லை இன்றைக்கி. அடுத்தபடியாக விரிச்சிக்கம். விருச்சிகத்தில் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் வேணுங்க. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு புதுசாக வாகனம் வர்றதுக்கு ஒரு திட்டம் வந்துருச்சு, வாகனம் வந்துடும். பிரயாணத்தில் வெற்றி வருது. உடம்பில் உஷ்ண உபாதை ஏற்படுது, யூரினல் இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு, இந்த மாதிரி ஆறில் சுக்கரம் இருந்துக்கிட்டு கொஞ்சம் படுத்தும். காலையில் பூரா செலவு தான், சாயந்தரமாக வந்து பணம் வர்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாளைக்கு தான் பணம் வரும். அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்கள், இன்றைக்கி உடல் உபாதை, உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கணும். இன்றைக்கி ஒரு வேலையும் நடக்கலை, எல்லா வேலையும் போனாலும் தடங்கள் தாமதம் தான். புத்தியை வேற இன்றைக்கி கெடுக்குது, நண்பர்களை நாடி போகுது மனம். சகோதர வகையிலையும் புத்திர வகையிலையும் டார்ச்சர் தான், கவலை தான். இன்றைக்கி ஒன்றும் நாள் சுமாரான நாள் தான், அப்படியே இன்றைக்கி தள்ள வேண்டியது தான், அது மாதிரி நாள். அடுத்தபடியாக மகரம். இன்றைக்கி மகரத்துக்கு சந்திராஷ்டமங்க, இன்றைக்கும் தொடருது. வாகனத்தால் பிரயாணத்தால் செலவு தான், தண்ட செலவு, வெறு செலவு இல்லை, தண்ட செலவு. கணவன் மனைவி உறவு சரியில்லை, தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க. சந்திராஷ்டமானால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தபடியாக கும்பம். கும்பத்துக்கு பாருங்கள், ஏழில் சந்திரன், லாபத்தில் சனி குரு கேது. ஒரு பக்கம் லாபம் கிடைக்கிற மாதிரி தெரியுது, கடைசியில் வெட்டியாக போயிடுச்சு. இன்றைக்கி வெட்டி அலைச்சல் தான் மிச்சம், நேற்று மாதிரி இன்றைக்கும் அலைச்சல் தான். ஒரு வேலை நடந்தப்படும் இல்லை, இதில் இன்றைக்கி திகிலாக இருக்குது, பயமாக இருக்குது வேறு. என்னடா அப்படி நடக்குதுன்னு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, சூரியன் மூணில் இருக்கிறார், குலதெய்வத்தோட அருள் இருக்குது. அனைத்திலும் கடைசியில் வெற்றி வாக சூடிடலாம். இன்றைக்கி நமக்கு நல்லது செய்வார், ஆனால் இன்றைக்கி ஒரு சங்கடமான நாள் தான், சரிங்களா? அது மாதிரி நாள். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சிங்க, இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, கௌரவம் வருது, புகழ் வருது, சந்தோஷந்தான். மௌனமாக இருந்து காரியத்தை இன்றைக்கி எல்லாம் சாதிக்கிறீங்க. கண்ணில் கொஞ்சம் கவனிங்க, கண்ணில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். மற்றபடி எல்லா வேலைகளையும் வெற்றி தான், நமக்கு நல்ல நாள் இன்றைக்கி, சரிங்களா? அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.